வெல்கம் டு பொறியாளியின் பயணம். இந்த வீடியோஸில் சாப்டர் 1 கேல்குலஸில் டாபிக் நம்பர் 8 மேக்ஸிமமாக மினிமமாக பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் மினிமம் வந்து குவஷின்ஸ் வந்திருக்கு. சரிங்களா, இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா மறக்காமல் பொறியாளின் பயணத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மேக்ஸிமா அண்ட் மினிமா. சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒன் மேக்ஸிமா ஆஃப் f(x) அட் x ஈக்குவல் டு c. ஏ ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு f(x) ஈ சைட் டு ஹேவ் ஏ மேக்ஸிமம் அட் x ஈக்குவல் டு c. சரிங்களா, இந்த பாயிண்ட்டை ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு லிமிட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த லிமிட்டுக்குள்ளே f(x) வந்து மேக்ஸிமம் வேல்யூவா இல்லை மினிமம் வேல்யூவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மீன் வேல்யூ தியரத்தில் இருந்து f' ஆஃப் c ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு ஒரு அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். சின்ற ஒரு பாயிண்ட்ஸ் கட்டுங்களா, அந்த பாயிண்ட்டை தான் இதுலேயும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கட்டுங்களா, அந்த f' ஆஃப் c ஈக்குவல் டு 0 போட்டுட்டு அந்த சி பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அதில் மூலிமா நம்மளுக்கு மேக்ஸிமமாக இல்லை மினிமமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா, இதுதான் வந்து ஜென்ரல் கான்செப்ட். நம்ம மெத்தடுக்குள்ளே போகலாம், என்னென்ன மெத்தடு வந்து இருக்குது மேக்ஸிமம் அண்ட் மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெத்தட், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் f' ஆஃப் x அண்ட் f" ஆஃப் x ஃபார் ஏ கிவன் ஃபங்க்ஷன். கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு எக்ஸை பொறுத்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அடுத்து எக்ஸை பொறுத்து மறுபடியும் இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ரெண்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு f' ஆஃப் x கண்டுபிடிக்கணும். செகண்ட் பாயிண்ட் ஈக்குவல் f' ஆஃப் x ஈக்குவல் டு 0 அப்டெய்னிங் ஸ்டேஷ்னரி பாயிண்ட் ஏ. நான் ஃபஸ்ட்டுலேயே சொன்னது தான், f' ஆஃப் x கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவல் டு 0 போடும்போது அந்த பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கேல்குலேட் f' ஆஃப் x அட் ஈச் ஸ்டேஷ்னரி பாயிண்ட் ஆஃப் ஏ. அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு f" ஆஃப் x சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சரிங்களா, அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவை பொறுத்து நம்ம மூணு விதமாக சொல்கிறாங்க. சரிங்களா, மொதல் விதம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா. சரிங்களா, பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா f(x) அஸ் மினிமம் அட் x ஈக்குவல் டு ஏ அண்ட் தென் மினிமம் வேல்யூ ஈஸ் f(x). சரிங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டை போடும்போது f(x) மினிமம் அட் x ஈக்குவல் டு ஏ, f(a) வேல்யூ தான் மினிமம் வேல்யூ. சரிங்களா, அடுத்தது f" ஆஃப் a நம்மளுக்கு நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா தென் f(x) ஹேஸ் மேக்ஸிமம் அட் x ஈக்குவல் டு ஏ, மேக்ஸிமம் வேல்யூ ஈஸ் f(a). சரிங்களா, அடுத்தது f" ஆஃப் x a வந்து 0 வந்துருச்சு. இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா f(x) மே ஆர் மே நாட் பி மேக்ஸிமம் ஆர் மினிமம் அட் x ஈக்குவல் டு 0. சரிங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு கண்டிஷன். இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் மேக்ஸிமமாக மினிமமாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அடுத்தது மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்குதா இல்லை மினிமம் வேல்யூ கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா, இப்போது f" ஆஃப் a ஈக்குவல் டு 0 இதிலேருந்து நம்ம மேக்ஸிமம் மினிமமாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சரிங்களா, இதுக்கு சிம்பிளாக இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னா இப்போது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது மினிமம், இதுவே வந்து f' ஆஃப் a நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம். ஈக்குவல் டு 0 நம்ம மேக்ஸிமம் மினிமம்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா f" ஆஃப் a மறுபடியும் இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சரிங்களா, பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டை ஏ சப்ஸ்டிட் பண்ணும்போது மறுபடியும் நம்ம இதே சேம் மெத்தடில் வெரிஃபை பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து ஃபைனல் ஆன்சர். அப்படியும் இல்லை 0 வருது அப்படின்னா மறுபடியும் இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நம்ம வெரிஃபை பண்ணணும். அப்படி பண்ணும் போது கிடைக்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு மெத்தட் நம்பர் 2, ஃபைன் த மேக்ஸிமம் மினிமா u(f(x, y). சரிங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் x மட்டும், ஆனால் இந்த இடத்துல பார்க்குறது ஃபங்க்ஷன் ஆஃப் x, y ரெண்டு வேரியபிள் வந்தது அப்படின்னா மேக்ஸிமம் மினிமா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு
பின்றது ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய வேல்யூ. க்யூன்றது ஃபங்க்ஷனை ஒரு டைம் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய வேல்யூ. ஆர்ன்றது பியை ஒரு டைம் எக்ஸை பொறுத்து பண்ணக்கூடிய வேல்யூ. சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷனை ரெண்டு டைம் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய வேல்யூ. அடுத்து எஸ்ன்றது நம்மளுக்கு பியை ஒரு டைம் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய வேல்யூ. அப்படி இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து ஒரு டைம் ஒய்யை பொறுத்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய வேல்யூ. அதே மாதிரி டீன்றது க்யூவை ஒரு டைம் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய வேல்யூ. அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷனை டைரெக்டாக நம்ம ரெண்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய வேல்யூ. சரிங்களா? கரெக்டாக இந்த நோட்டேஷனை கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிக்குவோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்ப்போம். சரிங்களா? ஈக்குவேட் பி அண்ட் க்யூ ஈக்குவல் டு ஜீரோ அப்டெய்னிங் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் ஏ கமா பி. இதுக்கு முன்னாடி பார்த்தது தான், நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவல் டு ஜீரோ போட்டு ஸ்டேஷ்னரிக்கு பாயிண்ட் கண்டுபிடிப்போம். அதே தான் சேம் இங்கே, பி க்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அது ஈக்குவல் டு ஜீரோ போட்டு ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஏ பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஆர்எஸ்டி இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். சரிங்களா? தேர்ட் ஸ்டெப்பை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஃபோர்த் ஸ்டெப் வருது. ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இஃப் ஆர்டி மைனஸ் ஏ ஸ்கொயர் கிரேட்டர் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா, ஆரோட வேல்யூவும் கிரேட்டர் தென்னாக இருந்தது அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஆஸ் ஏ மேக்ஸிமம் அட் ஏ கமா பி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்எஸ் மேக்ஸிமம் அட் ஏ கமா பி. த மினிமம் வேல்யூ ஈஸ் எஃப் ஆஃப் ஏ கமா பி. சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து இந்த பாயிண்டில் மேக்ஸிமமாக இருக்குது, அதே மாதிரி இந்த பாயிண்டில் அதோட மினிமம் வேல்யூவை கொடுக்குது. சரிங்களா? அடுத்தது ஆர்டி மைனஸ் ஏ ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும்போது ஆர் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, த ஃபங்க்ஷன் எக்ஸ்கமா ஒய் ஆஸ் ஏ மினிமம் அட் ஏ கமா பி. இந்த பாயிண்ட்டில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மினிமமாக இருக்குது, ஆனால் இந்த பாயிண்ட்டில் நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூவை ஃபங்க்ஷன்லேருந்து நம்மளுக்கு கொடுக்குது. சரிங்களா? அடுத்தது தேர்டு, இஃப் ஆர்டி மைனஸ் ஏ ஸ்கொயர் லெஸ் தென் ஈக்குவல் டு ஜீரோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா, தென் தி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஆஸ் நெய்தர் ஏ மேக்ஸிமம் நிறைய மினிமம் அட் ஏ கமா பி அண்ட் ஏ கமா பி இஸ் ஏ சேடல் பாயிண்ட். இன்கேஸ் இந்த வேல்யூ கிரேட்டர் தென்னா இல்லாமல் லெஸ் தென்னா இருந்தது ஜீரோவா அப்படின்னா, இது வந்து சேடல் பாயிண்ட், நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ஆர்டி மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோவாக வந்துச்சு அப்படின்னா, நோ கன்க்ளூஷன் பை திஸ் மெத்தட். இந்த வேல்யூக்கு வந்து நோ கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? நம்ம மேக்ஸிமம் மினிமமாக சம் பார்க்குறதுக்கு, சம் சால்வ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இந்த ரெண்டு மெத்தோட ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ப்ரொசீஜரை ஃபார்ம் பண்ணி தான் நம்ம மேக்ஸிமமாக மினிமம் வேல்யூவா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சம்மை சால்வ் பண்ண முடியும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் மினிமம் இதில் மேக்ஸிமம் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலும் கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், the maximum value of f of x equal to x cube minus 9x square plus 24x plus 5 in closed interval of 1 comma 6 is. இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் இதோட மேக்ஸிமம் வேல்யூ கேட்டுருக்குறாங்க, மேக்ஸிமம் மினிமம்னு சொல்ல ஜென்ரலாக கேட்கல, வேல்யூஸ் தான் நம்மளுக்கு கேட்டுருக்குறாங்க. சரிங்களா? ஸ்டெப் ஒன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, f டேஸ் ஆஃப் எக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸ்டெப் ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, 3x square minus 18x plus 24. அதே மாதிரி டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போது 6x minus 18. கரெக்டுங்களா? ஸ்டெப் டூ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 18x plus 24 ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டு நம்ம அதிலிருந்து ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதிலிருந்து த்ரீயை மட்டும் நம்ம பொதுவாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு ஜீரோ. கரெக்டுங்களா? இந்த மாதிரி வரும்போது இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு 2,4 எக்ஸ் ஈக்குவல் டு 2,4 அப்படின்னு சொல்லிட்டு
இதோட ஸ்டேஷ்னரி பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா, அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், தேர்ட் ஸ்டெப், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். கரெக்டுங்களா, ஸ்டெப் த்ரீ, எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து வேல்யூஸ் எவ்வளோ, 6x-18. இதில் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட்டு வேல்யூ 2 சொல்லிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம், 12-18 அப்போது -6. எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நெகட்டிவில் வந்துச்சு அப்படின்னா கண்டுபிடிச்ச வேல்யூ நம்மளுக்கு மேக்ஸிமம். சரிங்களா, மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து 4 சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 6x-4-18 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஃபோரோட வேல்யூ 6 சொல்லிட்டு கிடச்சிருக்கு. 6 நம்மளுக்கு பாசிட்டிவ் டேர்ம், அப்போது மினிமம் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா, இப்போது நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். கரெக்டுங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபோர்த் ஸ்டெப், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் ஏ கமா பி. இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது நம்மளுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, சரிங்களா, சரி மேக்ஸிமம், சரிங்களா, மேக்ஸிமம் எஃப் ஆஃப் ஏ கமா எஃப் ஆஃப் பி கமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லோக்கல் மேக்ஸிமஸ், அதாவது ஆல் லோக்கல் மேக்ஸிமஸ். சரிங்களா, இந்த வேல்யூவை போட்டிருக்கும் போது நம்மளுக்கு இந்த வேல்யூஸில் எது நம்மளுக்கு மேக்ஸிமம் வருதோ அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்மளுக்கு குவெஷனில் இந்த 2, அதாவது 2 சேடல் பாயிண்ட் தான், ஸ்டேஷ்னரி பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமமாக கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா, அப்போது ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஏ, ஏன்றது நம்மளுக்கு இந்த இடத்துல கொஷினில் 1-6 சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க கொஷினில். கரெக்டுங்களா, க்ளோஸ்டு லிமிட் 1-6, அப்போ எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 6 ஆல் லோக்கல் மேக்ஸிமம்ஸ். நம்மளுக்கு இங்கே லோக்கல் மேக்ஸிமம் சொல்லிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு, அது என்ன பாயிண்ட் அப்படின்னா பாயிண்ட் 2. சரிங்களா, இந்த 2 பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் போடும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம்னு கிடைச்சிருக்கு. அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல மேக்ஸிமம். அதாவது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் 6, எஃப் ஆஃப் 2, இதில் எந்த வேல்யூஸ் நம்மளுக்கு மேக்ஸிமமாக வருதோ அதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். சரிங்களா, இப்போது மேக்ஸிமம் எஃப் ஆஃப் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 21. அதே மாதிரி எஃப் ஆஃப் 6 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வேல்யூஸ் வருதுன்னா 41. எஃப் ஆஃப் 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 25, இந்த வேல்யூஸ் தான் வருது. கரெக்டுங்களா, இதில் எந்த வேல்யூ மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னாவே பார்த்தா தெரியும் நம்மளுக்கு 41. அப்போது ஃபைனல் ஆன்சர் 41 இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கொடுத்துருக்கக்கூடிய எஃப் ஆஃப் கிவன் ஃபங்க்ஷன். உங்களுக்கு ஃபஸ்ட் கொஷின் கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா செகண்ட் கொஷின் பாருங்கள், தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நம்மளுக்கு கொஷினில் 2x²-2x+6 இன் தி இன்டர்வல் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் 0,2 இதான் கொஷின் கொடுத்துருக்குறாங்க. இதில் மேக்ஸிமம் வேல்யூ தான் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 4x-2. கரெக்டுங்களா, அடுத்தது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 4. ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் 4x-2=0 சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1/2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஸ்டேஷ்னரி பாயிண்ட் வந்து கிடைக்குது. கரெக்டுங்களா, இது வந்து ஸ்டெப் 2 வச்சுக்கோங்க, இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 3 என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஸ்டேஷ்னரி பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் போட்டு கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் மினிமம்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 4. இங்கே எந்த வித ஃபங்க்ஷனுமே கிடையாது. கரெக்டுங்களா, ஆனால் கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ. அப்போது நம்மளுக்கு மினிமம் வேல்யூஸ் தான் வந்து நம்மளுக்கு இதிலிருந்து கிடைச்சிருக்கு. அப்போது எந்த வித லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூவும் வந்து நம்மளுக்கு கிடையாது.
சீக்கிரம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த வித லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூஸும் கிடையாது. இதில் மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஏ பாயிண்ட் எஃப் ஆஃப் பி பாயிண்ட், அடுத்தது ஆல் லோக்கல் மேக்ஸிமம். இந்த இடத்துல ஆல் லோக்கல் மேக்ஸிமம்ன்றது ஒரு வேல்யூ கூட நம்மளுக்கு கிடையாது, ஏன்னா இந்த இடத்துல வரதே மினிமம் தான், அதனால் எந்த வித வேல்யூஸுமே கிடையாது. அப்போ நமக்கு ஃபைனலாக எப்படி வரும், மேக்ஸிமம் ஆஃப் எஃப் ஆஃப் நம்மளுக்கு ஏன்றது இந்த இடத்துல ஜீரோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க, எஃப் ஆஃப் ஜீரோ அண்ட் எஃப் ஆஃப் டூ, ஏன்னா அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,2 அவங்க கொஷினில் கொடுத்தது. இதுதான் வந்து நம்மளுக்கு ஏ கமா பி. அப்போது ஏன்ற இடத்துல 0, பின்ற இடத்துல 2. இந்த ஆல் லோக்கல் மேக்ஸிமாஸ் வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடையாது, கரெக்டுங்களா? அதனால் இது எதுவுமே தேவை கிடையாது. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ போட்டு இதில் எந்த வேல்யூ மேக்ஸிமோ அதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். நம்மளுக்கு எஃப் ஆஃப் 0 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ வந்திருக்குன்னா 6, சரிங்களா? இப்போ எஃப் ஆஃப் 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 10, சரிங்களா? அப்போது இதிலிருந்து மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு 10. ஓ, 10 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின், த ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 250 டிவைடட் பை எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 அட்டென்ஸ் மேக்ஸிமம் மினிமம் நெய்தர் அப்படி இல்லைனா 1, சரிங்களா? அவங்க கொஷினில் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, ரெண்டு இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க, அந்த இன்டர்வல்குள்ளே மேக்ஸிமம் மினிமமாக இல்லை மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஆனால் இந்த கொஷினில் அவங்க ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டை டைரெக்டாகவே வந்து கொஷினில் தந்துட்டாங்க, அந்த ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டுக்கு மினிமமாக இல்லை மேக்ஸிமா, இது வந்து சிம்பிள் கொஷின்ஸ், சரிங்களா? எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2x மைனஸ் 250 டிவைடட் பை எக்ஸ், 250 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர், சரிங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன். அடுத்தது செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம் அப்படின்னா 2 மேலே போகும்போது 500 டிவைடட் பை எக்ஸ் க்யூப், சரிங்களா? இதுதான் வந்து செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷன். நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், எஃப் டேஷ் ஆஃப் அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு நம்ம ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டை கண்டுபிடிப்போம். ஆனால் அவங்க ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டை டேரெக்டாகவே தந்துட்டாங்க, கிவன்லே வந்து தந்துட்டாங்க எவ்வளோன்னு சொன்னால் 5. இந்த 5ன்றதுக்கு சப்ஸ்டிட் பண்ணி மேக்ஸிமம் மினிமம்னு கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டேஷ்னரி பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒய் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போது 5, இப்போ எக்ஸுக்கு பதிலாக 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2 500 டிவைடட் பை 5 க்யூப், இதை சப்ஸ்டிட் பண்ணாவே நம்மளுக்கு நார்மலாக தெரியும் இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பாசிட்டிவில் கிடைக்க போகுது, கரெக்டுங்களா? அதாவது எக்ஸாம்பிள் எவ்வளோ வேல்யூ கிடைக்குதுன்னா 2 ப்ளஸ் இதை போட்டோம் அப்படின்னா 4, அப்போது 6, அப்போது பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சிருக்கு, சரிங்களா? அப்போது இதோட ஆன்சர் என்ன வந்திருக்கும் அப்படின்னா மினிமம் எக்ஸ் அட் 5 பாயிண்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் மினிமம். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின், எ பாயிண்ட் ஆன் ஏ கர்வ் இஸ் செய்ட் டு பி என் எக்ஸ்ட்ரீம் இஃப் இட் இஸ் ஏ லோக்கல் மினிமம் ஆர் லோக்கல் மேக்ஸிமம் த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எக்ஸ்ட்ரீமா ஃபார் த கர்வ். அவங்க கொஷின் கொடுத்துட்டாங்க, 3x4 மைனஸ் 16 எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 24 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 37 ஈஸ். நம்ம கொஷினில் என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் எக்ஸ்ட்ரீமா, அவங்க நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? நம்பர் எத்தனை நம்பர் வந்து அந்த டிஸ்டிங்க்ட் அதாவது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்ல ஸ்டேஷ்னரி பாயிண்ட், அந்த ஸ்டேஷ்னரி பாயிண்ட் எத்தனை ஸ்டேஷ்னரி பாயிண்ட் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமமாக வேல்யூஸை கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சோன்னா 12x³ மைனஸ் 48x² 48x 0
f double dash of x கண்டுபிடிச்சோம் அப்படினா f double dash of x போட்டோம் அப்படினா 36x square minus 96x plus 48 கட்டங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் f dash of x 12x cube minus 48x square plus 48x equal to 0. நம்ம f dash of x ஐ ஜீரோன்னு சொல்லிட்டு போடுவோம். அதான் செகண்ட் ஸ்டெப். இதுலேருந்து எக்ஸை மட்டும் பொதுவில்லைங்க, அதே மாதிரி 12x இதுலேருந்து பொதுவாக எடுத்துடலாம். இப்போது x square minus 4x square plus 4 equal to 0 கட்டுங்களா. அப்போது இந்த 12x இந்த பக்கெட் வரும்போது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ வந்து ஜீரோன்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். அடுத்தது இதே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 2, நம்மளுக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா, இதில் எது நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். கரெக்டுங்களா, ஃபஸ்ட்டு ஜீரோன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம். எஃப் டேஸ் ஆஃப் ஜீரோ இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0048. அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூவே மினிமம் வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா, அப்புறம் 2 சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம். எஃப் டேஸ் ஆஃப் 2 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 மைனஸ் 96 2 ப்ளஸ் 48 இதை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0. நம்ம இந்த இடத்துல எக்ஸுக்கு 2 சொல்லிட்டு எஃப்எஃப் டபுள் டேக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூ 0 கிடைச்சிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி சொன்னது தான், எஃப் டேஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் 0 வந்ததுன்னா நம்ம மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இதிலிருந்து எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் எக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா, அப்போது ட்ரிபிள் டேக்ஸ் ஆஃப் எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா 72x மைனஸ் 96 கட்டங்களா. இப்போது இதோட ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் ஏ அதாவது 2 சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 72 மைனஸ் 96. சரிங்களா, இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் வரப்போகுது அப்படின்னா நம்மளுக்கு 48 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, 48ன்றது நம்மளுக்கு அப்போ நம்மளுக்கு இதோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் சாரி மினிமம். சரிங்களா, அப்போ அவங்க கேட்டுக்கிறது நம்பர் ஆஃப் டிஸ்னிட் எக்ஸ்ட்ரீமா எத்தனை ஸ்டேஷ்னரி பாயிண்ட் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமமாக கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆனால் வந்து இந்த இதில் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ ஆன்சர் இஸ் 0. நெக்ஸ்ட்டு 5th கொஷின், த ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 10 அட் 2,0 வந்து மேக்ஸிமம் மினிமமாக சேடல் பாயிண்ட்டா இல்லை போத்தா ஏஎன்பிஆன்னு சொல்லிட்டு கொஷனில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ், ஆனால் இந்த கொஷின் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பி கண்டுபிடிப்போம். பினா ஃபங்க்ஷனை ஒரு டைம் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 6x அவ்வளோதான் கிடைக்கும். அது கியூன்றது ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. பண்ணோம் அப்படின்னா 8y இது மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கும். கரெக்டுங்களா, அடுத்தது ஆர். ஆர்ன்றது பியை ஒரு டைம் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. அப்போது 6x மைனஸ் 6. சரிங்களா, அடுத்தது எஸ். எஸ்ன்றது என்ன அப்படின்னா பியை ஒரு டைம் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. அப்போது வேல்யூ 0. டி அடுத்தது டீன்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கியூவை ஒரு டைம் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. அப்போது 8. சரிங்களா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பி ஈக்குவல் டு 0 கியூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது 3x ஸ்கொயர் மைனஸ் 6x ஈக்குவல் டு 0. இப்போது 3x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸோட வேல்யூ 0, 2 வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா, அடுத்தது கியூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோன்னா 8y ஈக்குவல் டு 0. இப்போது ஒய்யோட வேல்யூ 0 தான் நம்மளுக்கு
கிடைச்சிருக்கு, சரிங்களா. இப்போது இந்த ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ், அதாவது 0,2ன்ற ஸ்டேஷ்னரி பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஆறில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும், கரெக்டுங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேல்யூஸ், அதாவது 0ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போது நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 0,2 அப்படின்னு சொல்லிட்டு பியிலேருந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு, கரெக்டுங்களா. அதே மாதிரி க்யூவிலிருந்து நம்மளுக்கு ஒய் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு, அதாவது ஒய் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு க்யூவிலேருந்து கிடைச்சிது. அப்போது ஸ்டேஷ்னரி பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2,0, சரிங்களா. இதிலேருந்து 2வை இப்போ எடுத்துப்போம், இதுலேருந்து 0வை எடுத்துப்போம். அப்போது 2,0ன்ற இந்த வேல்யூஸ் தான் கிடைச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆறில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஆரோட வேல்யூ 6x-6, எக்ஸோட வேல்யூ 2. அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆறு வந்து நம்மளுக்கு பாசிட்டிவில் கிடைச்சிருக்கு, கரெக்டுங்களா. அடுத்தது இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டைரெக்டாக ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அடுத்தது டீயோட வேல்யூ நம்மளுக்கு டைரெக்டாக T8 கிடைச்சிருச்சு, எஸ்ஸோட வேல்யூ வந்து 0ன்னு கிடைச்சிருச்சு. இதுக்கு மேலே எந்த பாயிண்ட்ஸும் இதுலேயும் சப்ஸ்டிட் பண்ண முடியாது, டைரெக்டாக நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்தது ஈக்குவேஷனில் RT-A2, ஆரோட வேல்யூ 6, டீயோட வேல்யூ 8, 0. அப்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இது பாசிட்டிவ், ஆரோட வேல்யூ பாசிட்டிவ். அப்போது நம்மளுக்கு மினிமமாக வந்து, அப்போது மினிமம் தான் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் ஆக போகுது. அப்போது ஆன்சர் இஸ் பி இஸ் த மினிமம். நெக்ஸ்ட்டு 6th க்வெஷ்சன், f(x,y) 4x²+6y²-8x-4y+8, ஆப்டிமல் வேல்யூ ஆஃப் f(x,y). நம்ம இது ஆப்டிமல் வேல்யூ, இதில் எந்த ஆப்ஷனை அதுக்கு கண்டிஷனை சர்டிஃபிகேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் கண்டிஷன், அதாவது பி, எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் x,y, அதனால் பி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 8x-8. அடுத்தது க்யூ, ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 12y-4. பிஏ அடுத்தது இன்னொரு டைம் எக்ஸை பொறுத்து பண்ணோன்னா எக்ஸ், பிஏ ஒய்யை பொறுத்து பண்ணோன்னா அதுதான் எஸ் ஈக்குவல் டு 0. அதாவது க்யூவை ஒரு டைம் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா அதோடய வேல்யூ தான் வந்து டி, அப்போ 12, சரிங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போது 8x-8=0, அப்போது எக்ஸோட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, கரெக்டுங்களா. அடுத்தது க்யூ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம். க்யூ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 12-y-4=0, அப்போது ஒய் ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ரெண்டு ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ். அடுத்தது இந்த ரெண்டு ஸ்டேஷ்னரியும் பாயிண்ட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆர் s-t² நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம், கரெக்டுங்களா. சரி சரி, RT-A²ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் எஸ்ஸோட வேல்யூ 0, ஆரும் பாசிட்டிவில் இருக்குது, டீயும் பாசிட்டிவில் இருக்கு, அப்போ பாசிட்டிவ். அப்போ ஆரோட வேல்யூ நம்மளுக்கு பாசிட்டிவ் கிடைச்சிருக்கு. அப்போது இந்த 1,-1/3யோட இந்த இன்டர்வெல்லில் நம்மளுக்கு மினிமம் வேல்யூ தான் வந்து கொடுக்க போகுது, சரிங்களா. அப்போது இந்த மினிமம் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக f(1,1/3)ல சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எக்ஸுக்கு 1+ ஒய்க்கு 1/3² - 8 4/1/3+8, சரிங்களா. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னா 10/3. அப்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது மினிமம் வேல்யூ, அதோடய வேல்யூ 10/3. அப்போது ஆன்சர் இஸ் மினிமம் ஈக்குவல் டு 10/3. அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7th க்வெஸ்சன், த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி ஃபார் விச் ஃபங்க்ஷன் f(x(x³+ax²+bx) லோக்கல் மினிமா அட் x=4. x=4ல லோக்கல் மினிமான்னு சொல்லிட்டாங்க. இப்போ x=4ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம இந்த ஏ அண்ட் பி, அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அட் x=1, x=1 அண்ட் x=4ன்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஏகமா பியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எப்பயுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் f' ஆஃப் எக்ஸ்,
3x ஸ்கொயர் ப்ளஸ் 2ax ப்ளஸ் பி கரெக்டுங்களா. செகண்ட் ஸ்டெப் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் 6x ப்ளஸ் 2a. ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் என்னென்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை நம்ம ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம் கரெக்டுங்களா. ஆனால் அவங்க ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டே வந்து டைரெக்டாக மினிமம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஃபோருன்னு சொல்லிட்டு. அப்போ டைரெக்டாக ஃபோர் சப்ஸ்டிட் பண்ணலாம் எக்ஸுக்கு பதிலாக சரிங்களா. எக்ஸுக்கு பதிலாக ஃபோர் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் 2a 4 ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ கரெக்டுங்களா. அடுத்தது இதை பண்ணோம் அப்படின்னா 16 இன்ட்டு 3 வந்து நம்மளுக்கு 48 48 ப்ளஸ் 8a ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாகவே வச்சுப்போம். செகண்ட் அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1னு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த பாயிண்டில் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 1னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஈக்குவல் டு ஜீரோ போடணும். அதாவது எஃப் ஆஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஜீரோ இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதிலிருந்து நம்மளுக்கு ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதாவது 6x ப்ளஸ் 2a ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸுக்கு 1 ப்ளஸ் 2a ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் 3னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு கரெக்டுங்களா. ஏவோட வேல்யூ 1னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 48 ப்ளஸ் 8 மைனஸ் 3 ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா. இப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக பியோட ஆன்சர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா மைனஸ் 24. பியோட ஆன்சர் மைனஸ் 24. இப்போது ஏ ஈக்குவல் டு மைனஸ் 3 பி ஈக்குவல் டு மைனஸ் 24 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து மேக்ஸிமம் மினிமமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.